வணக்கம். மலேசியாவில் தற்போது இரு வாரங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்ட முழு கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முக்கிய துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் வேலைக்கு செல்வதற்கான கடிதங்களை தனியார் மருத்துவமனை பணியாளர்கள் வைத்திருந்தும் சாலை தடுப்பு பரிசோதனையின் போது அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாமல் இருப்பது குறித்து டாக்டர் குல்ஜித் சிங் தமது வருத்தத்தை தெரிவித்தார். அடையாள பேட்ஜுகளுடன் தாங்கள் வேலை செய்யும் தனியார் மருத்துவமனைகளின் மனிதவளத்துறையின் அதிகாரிகள் வழங்கிய கடிதத்தையும் பணியாளர்கள் வைத்திருக்கின்றனர். அப்படியிருந்தும் சாலை சோதனை நடவடிக்கைகளில் தனியார் சுகாதார பணியாளர்கள் அலட்சியமாக நடத்தப்படுவதாக டாக்டர் குல்ஜித் சிங் கூறினார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வரும் கோவிட் நோயாளிகளை கவனிப்பதோடு வழக்கமான கோவிட் பரிசோதனையிலும் தனியார் மருத்துவமனை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே சாலை தடுப்பு பரிசோதனையின் போது அவர்கள் எதிர்நோக்கும் தாமதங்கள் தனியார் மருத்துவமனையின் செயல்பாட்டிற்கும் பிரச்சினையை ஏற்படுத்தும் என டாக்டர் குல்ஜித் சிங் கூறினார். சுகாதார அமைச்சின் பணியாளர்களைப் போல் தனியார் மருத்துவமனை பணியாளர்களும் சாலையில் சிறப்பு வழித்தடங்களில் பயணம் செய்வதற்கு போலீஸ் அனுமதி வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கில்லான் நகரில் ஜாலான் சுங்காய் ஜாட்டியில் உள்ள ஒரு வீட்டில் மர்ம கும்பல் ஒன்று அந்த வீட்டில் இருந்தவர்களை ஆயுதத்தினால் தாக்கியுள்ளனர். மேலும் கற்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களையும் அந்த மர்ம கும்பல் வீசியதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் குறித்து காவல்துறையினரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இதன் தொடர்பாக போலீசார் 8 பேரை கைது செய்ததாக தென் கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷம்சுல் அமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களிலும் வைரலானது. இச்சம்பவம் தொடர்பாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு மேலும் 3 பேர் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து ஒரு யமஹா மோட்டார் சைக்கிள், ஹொண்டா கார் மற்றும் 2 தலைக்கவசம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 20 முதல் 30 வயதுடையவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஏற்கனவே 13 குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டுள்ளார். மற்றொரு சந்தேக நபர் போதைப்பொருள் தொடர்பான 2 குற்றங்களிலும் மற்றொரு நபர் குற்ற செயலிலும் சம்பந்தப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது என ஷம்சுல் அமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். நாட்டில் 14ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்ட முழு கட்டுப்பாடு காரணமாக மாவட்டம் கடந்து செல்லும் சிறு வியாபாரம் செய்வோர் MITI எனப்படும் அனைத்துலக வாணிப தொழிலாளர் அமைச்சின் கடிதம் பெற தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வியாபாரிகள் தங்களின் வியாபாரம் செய்வதற்கான உரிமத்தை போலீசாரிடம் காண்பித்து அனுமதி கடிதம் பெற்று செல்லலாம் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சி அமைப்பு அறிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் புதிய வாரிய உறுப்பினர்களாக மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் மீண்டும் இணைத்து கொள்ளப்பட்டது. அந்த வாரியத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அடாம்பாபா நியமனம் செய்யப்பட்டார். உலக சுகாதார அமைப்பிற்கு ஆலோசனைகள் வழங்குவதோடு மட்டுமின்றி அந்த அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இந்நிர்வாக குழுவில் ஏற்கனவே 3 முறை மலேசியா இடம்பெற்றுள்ள வேளையில் தற்போது டாக்டர் அடாம்பாபாவுடன் சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட் தொற்று பரவலின் அடிப்படையில் வைரஸ் தொற்று வரும் செப்டம்பர் மாதம் காலகட்டத்தில் 26,000 எட்டலாம் என உலக சுகாதார அமைப்பின் அறிவியல் குழு உறுப்பினரான டாக்டர் அடிமா கமாருல் சமான் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பதிவாகியிருக்கும் மொத்த மரண எண்ணிக்கை 2993 இருந்து வருகிறது. இந்நிலையில் கணக்கிட்டால் செப்டம்பர் மாதத்தில் 9 மடங்கு அதிகமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முழு கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ள வேளையில் 95,000 நிறுவனங்கள் செயல்பட MITI எனப்படும் அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சு அனுமதி அளித்தது குறித்து அமைச்சர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளது. காரணம், முழு அடைப்பு என்று அரசாங்கம் கூறிவிட்டு நாட்டில் 95 நிறுவனங்கள் செயல்பட அனுமதி வழங்குவது எந்த விதத்தில் நியாயம், இதற்கு பெயர் முழு கட்டுப்பாடா என்ற கேள்வி அமைச்சர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் பல தொழில் நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டால் வைரஸ் தொற்றுகள் அதிகம் பரவும் இடங்களாக தொழிற்சாலைகள் உருவாக வாய்ப்புள்ளது. ஆகவே அரசாங்கத்தின் நோக்கம் என்ன என ஒரு சிலர் குறை கூறி வருகின்றனர். மலேசியாவில் ERL ரயில் சேவைகள் அனைத்தும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அமலில் உள்ள நிபந்தனைக்கு உட்பட்ட முழு அடைப்பின் காரணமாக
மக்கள் தமது வீட்டிலிருந்தே வேலை செய்வதால் அந்த முடிவினை எடுத்திருப்பதாக இஆர்எல் நிறுவனம் தெரிவித்தது. நாட்டில் கோவிட் காரணமாக பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மக்கள் தடுப்பு வேலிகளை கடந்து செல்ல தற்காலிகமாக அமைச்சு அல்லது துறைகளின் அனுமதி கடிதத்தினை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஐடிஐ எனப்படும் அனைத்துலக வாணிப தொழிலியல் அமைச்சு ஒருங்கிணைத்துள்ள வேலை அனுமதிக்கான விண்ணப்ப முறை முழுமையாக செயல்பட தொடங்கும் வரையில் மேற்கண்டவாறு செய்ய அனுமதி வழங்குவதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரில்சானி தெரிவித்தார். கோவிட் காரணமாக நாட்டில் பல்வேறு விதிமுறைகள் அமல்படுத்தியுள்ள வேளையில் கோலாலம்பூரில் அமைந்துள்ள பிரபல பேராங்காடியில் ஒன்றில் அமைந்துள்ள உணவகம் ஒன்று எஸ்ஓபி எனப்படும் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டினை மீறியதன் தொடர்பாக 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அந்த உணவகத்தில் 5 பேர் உணவருந்தியது கண்டறியப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு தலா 2,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் குற்றத்தடுப்பு காவல்துறை அதிகாரி டத்தோ அஸ்மான் அயூப் கூறினார். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.